ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அச்சம் தவிர ஷார்கட்ஸ் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு ரெண்டாம் பருவத்திற்கான முதல் மூன்று பாடங்கள் அறிவியல்ல இருந்து முதல் மூன்று பாடங்களுக்கான டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் டெலிகிராம் சேனலில் அச்சம் தவிர் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனலில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா டெய்லி கொஷின் ஆன்சர் வந்து அப்லோட் இருக்கோம் நீங்கள் மறக்காமல் போய் டெஸ்ட்டு சீரியஸாக அட்டன் பண்ணுங்கள் இந்த வாரத்துக்கான டைம் டேபிள் போய்ட்டுருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இந்த வாரத்துக்கு இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அப்லோட் பண்ண கொஷின் அதாவது சிக்ஸ்த்து சயின்ஸ் பாடம் ஒன்று ரெண்டு மூணுத்துக்கான கொஷின் ஆன்சர் பற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்களாக போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெப்பத்தின் நெசை அழகு வெப்பத்தின் நெசை அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல் அடுத்து வெப்பநிலையின் நெசை அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் வெப்பத்தின் அழகு ஜூல் வெப்பநிலையின் நெசை அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் அதாவது வெப்பத்தை அளக்கிறதுக்கு செல்சியஸ் ஹீட் சென்டிகிரேட் ஜூல் கெல்வின் இந்த மாதிரி நிறைய இருந்தால் கூட பன்னாட்டு அலகுகளாக வந்து இது அனுசரித்தது வந்து வெப்பத்தின் அலகு அப்படிங்கிறது ஜூல் தான் அப்படின் தான் அடுத்து வெப்பநிலையின் இசையலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் வெப்பநிலையை கணக்கிட உதவும் கருவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மானி அடுத்து நீரின் கொதிநிலை மற்றும் உரைநிலை என்ன நமக்கே தெரியும் நீரை வந்து ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் கொதிக்க வைக்கும்போது கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதே ஜீரோ டிகிரி செல்சியஸில் உறை வைக்கும்போது அது பனிக்கட்டியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்போ கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் உரைநிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஒரு பொருளின் மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஆற்றல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப்பம் ஒரு பொருளோட மூலக்கூறுகளை வந்து வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஆற்றல் தான் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப்பம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தண்ணி சுட வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் இருக்க மூலக்கூறுகள் அப்படியே தான் இருக்கும் மெல்ல மெல்ல நம்ம ஹீட் பண்ண ஹீட் பண்ணால் அது கொதிக்க ஆரம்பிக்கும் அதாவது தண்ணிக்குள்ளே இருக்க மூலக்கூறுகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேகமாக நகர ஆரம்பிக்கும் இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இயங்க வைக்கக்கூடிய ஆற்றலுக்கு தான் வெப்பம் அப்படிங்கிறது பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எந்த நாட்டில் காற்றின் வெப்பநிலை எவ்வாறு கணக்கிடப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவில் லிபியாவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு காற்றோட வெப்பநிலை ஐம்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டுருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கா ஆப்ரிக்காவில் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா லிபியா வருஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி டூ எதை அளக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்றின் வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அடுத்து அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எண்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அப்போ அது வெப்பநிலையா இல்லை அது வந்து அண்டார்டிக் நமக்கே தெரியும் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு துருவ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்ந்த பகுதி தான் அண்டார்டிகா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு குளிர் ரொம்ப உறஞ்சி போகிற மாதிரி இப்படி ஜீரோ டிகிரி செல்சியஸில் நீரே வந்து உறஞ்சிடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ மைனஸ் விட ரொம்ப 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 கம்மியான மைனஸ் எயிட்டி நைன் டிகிரி செல்சியஸில் அந்த அண்டார்டிக் பகுதியில் இருக்கற குளிர் வந்து எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அங்கெல்லாம் இருக்க முடியாது அந்த அளவுக்கு அண்டார்டிக் கண்டத்தோட வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எயிட்டி நைன் டிகிரி செல்சியஸ் அடுத்து வெப்ப ஆற்றலை எவ்வாறு அளவிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலோரி வெப்ப ஆற்றலை எவ்வாறு அளவிடலாம் கலோரியில் அளவிடலாம் வெப்பநிலையை வந்து கல்வின் வெப்பம் வந்து ஜூல் வெப்ப ஆற்றல்னால் கலோரி இந்த கலோரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நீர் எடுத்துக்கோங்க அதை ஹீட் பண்ணணும் எந்த அளவுக்கு ஒரு சென்டிகிரேட் அளவுக்கு ஹீட் பண்ணணும் அப்போ கிடைக்கக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலோரியாக இருக்கும் ஒரு கிராம் நீரானது ஒரு சென்டிகிரேட் அளவுக்கு வெப்பநிலையை உயர்த்தப்படும் நிகழ்வுக்கு கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கலோரியாக இருக்கும் அடுத்து மனித உடலின் சராசரி வெப்பநிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் மனித உடலின் சராசரி வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இரு பொருள்களுக்கிடையில் வெப்ப பரிமாற்றம் இல்லை எனில் அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப்ப சமநிலை ரெண்டு பொருள் இருக்குது அந்த ரெண்டு பொருள்களுக்கு நடுவில் எந்த ஒரு வெப்ப பரிமாற்றமும் இல்லை அப்படின்னாலும் அது வெப்பசமநிலை தான் ரெண்டு பொருள் இருக்குது அந்த ரெண்டு பொருளோட வெப்பநிலையுமே சமவாக தான் இருக்குது அப்படின்னாலும் அது பேர் வெப்ப சமநிலை தான் அடுத்து சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி எதனால் ஆனது ஏன் அதாவது சமையலறை மற்றும் லேப்பில் இந்த மாதிரிலாம் கிச்சன்லேயே இல்லை லேபில் இந்த மாதிரி பயன்படுத்துகிற கண்ணாடி வந்து எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோரோசிலிகேட் ஆர் பைரக்ஸ் கண்ணாடி போரோசிலிக்கேட் இல்லை அப்படின்னா ஃபைரக்ஸ் கண்ணாடி ரெண்டுமே ஒன்று தான் இந்த மாதிரி இந்த வகை கண்ணாடியால் ஆக்கப்பட்ட பொருட்களை தான் நம்ம கிச்சன்லையா இருக்கட்டும் லேப்லையாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மிக குறைவாக விரிவடையக்கூடிய ஒரு கண்ணாடி வகை மிக குறைவாக விரிவடைஞ்சுது அப்படின்னா பார்த்திங்கன்னா அதில் அந்தளவுக்கு விரிசல் விடாது ரொம்ப கம்மியாக தான் அது வந்து விரிவடையும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவுக்கு விரிசல் ஏற்படாது அந்த மாதிரி கண்ணாடிகள் தான் கண்ணாடினாலே விரிசல் இருக்கக்கூடாது இல்லையா உடையக்கூடாது அப்படின்னு தானே வாங்குவோம் ஸோ இது மிக மிக குறைவாக விரிவடையும் தன்மை கொண்டதால் அதிகமாக விரிசல் ஏற்படாததால் நம்ம இந்த கண்ணாடி வகைகளை யூஸ் பண்ணுறோம் வெப்பத்தை அறுதீர் கடத்தும் பொருள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணாடி அறுதி கடத்தும் பொருள்னா வெப்பத்தை மேக்சிமம் தனக்குள்ளார அனுமதிக்காத பொருள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணாடி தமிழகத்தில் உள்ள அனல் மின் நிலையங்கள் யாவை தமிழகத்தில் இருக்க அனல் மின் நிலையங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலூர் கடலூரில் இருக்க நெய்வேலியும் திருவள்ளூரில் இருக்க எண்ணூர் அப்படிங்கிற இடமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள் அடுத்து இந்த அனல் மின் நிலையத்தில் எந்த ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது நமக்கே தெரியும் ஆக்சுவலாக அனல் மின் நிலையத்தில் மேக்ஸிமம் என்னது வெப்ப ஆற்றல் தான் இருக்கும் அதுலேருந்து நம்ம வந்து மின்சாரம் தயாரிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது மின் ஆற்றலாக மாற்றப்படும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த நீராவி வந்து டர்பனை வந்து இயக்கும் டர்பன் அப்படிங்கிறது வந்து அந்த அனல் மின் நிலையத்தை நீங்கள் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நீராவி தான் அந்த டர்பனை வந்து இயக்கும் இந்த இதில் வந்து நடுவில் வந்து ஒரு மின்காந்த தூண்டலால் தான் மின்சாரம் வந்து உருவாகும் அப்போ அந்த மின்காந்த தூண்டல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றலாக இருக்கிறத வந்து ஆற்றலாக நமக்கு மாற்றி கொடுக்கும் அணல் மின் நிலையத்தில் என்ன ப்ரொசீஜர் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படும் அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள நீர்மின் நிலையங்கள் யாவை தமிழ்நாட்டில் உள்ள நீர்மின் நிலையங்கள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்க மேட்டூர் மற்றும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாவநாசம் அப்படிங்கிற பகுதியில் நீர்மின் நிலையங்கள் வந்து காணப்படுது இந்த நீர்மின் நிலையங்கள் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு இருக்குது இல்லைங்களா அந்த அணைக்கட்டிலேருந்து வேகமாக வரும் தண்ணி திறந்து விடுறாங்க அப்படின்னா வேகமாக தண்ணீர் வருது இல்லைங்களா அந்த வேகமாக வந்து அந்த இயக்கத்தில் வந்து மின்சாரம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்குறாங்க இப்போ வந்து எங்கெங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நீர்மின் நிலையங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மேட்டூர் திருநெல்வேலி பாபநாசம் அடுத்து நீர்மின் நிலையங்களில் எந்த ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது ஆற்றல் நீர் வந்து அங்கேருந்து வேகமாக வருது இயங்கிட்டே அங்கேருந்து வேகமாக மூவிங்கில் வருது மூவிங்கில் வர்ற அந்த வேகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா மின்சாரம் தயாரிக்கிறோம் அப்போ இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அணுமின் நிலையங்கள் யாவை அணுமின் நிலையங்கள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் காஞ்சிபுரத்தில் இருக்க கல்பாக்கம் மற்றும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கூடங்குளம் அப்படிங்கிற இடங்களில் தமிழ்நாட்டின் அணுமின் நிலையங்கள் இருக்குது அணுமின் நிலையத்தில் எந்த ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாகவும் பின் மின் ஆற்றலாகவும் மாற்றப்படுகிறது அதாவது அணுமின் நிலையங்களில் இந்த அணுக்கரு ஆற்றலை கொண்டு நீரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொதிக்க வைக்கிறாங்க இப்படி கொதிக்க வைக்கிறதுனால உருவாக்கக்கூடிய நீராவி இருக்குதுங்களே அந்த டீ மீராவியான டர்பனை வந்து இயக்குறாங்க அப்போ என்ன ஆகுது அணுக்கரு ஆற்றலானது இயக்காற்றலாம் மாறுது அந்த டர்பனை இயக்கிறதுனால மின்சாரம் உருவாக்கப்படுது அப்போ அந்த அணுக்கரு ஆற்றலானது இயக்காற்றலாம் மாறி பின்னாடி மின் ஆற்றலாக மாறுது இந்த ப்ரொசீஜரை புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் அணுக்கரு ஆற்றல் அணு மின் நிலையங்களில் அணுக்கரு ஆற்றலை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நீரை வந்து சுட வைக்கிறோம் சுட வெப்பப்படுத்தும் போது அதுலேருந்து என்ன ஆகும் நீராவி வந்து வெளியே வரும் ஓகேங்களா நீராவி வெளியே வர்றதுனால டர்பன் வந்து இயங்கும் அப்போ அணுக்கரல் ஆற்றலானது இயக்காற்றலாக மாறி இருக்கும் அப்போ டர்பன் இயங்குறதுனால நமக்கு மின்சாரம் கிடைக்கும் அப்போ இயக்காற்றலாக இருக்கிறது நமக்கு மின் ஆற்றலாக மாற்றுவாங்க ஸோ இதில் மூணு ப்ரொசீஜராக இருக்குது அணுக்கர ஆற்றலானது இயக்காற்றலாகவும் பின் ஆற்றலாகவும் மாற்றப்படுகிறது அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள காற்றாலைகள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஆரல்வாய் மொழி அப்படிங்கிற இடத்துலையும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கயத்தாறு அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள காற்றாலைகள் எங்கெங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழி மற்றும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கயத்தாறு காற்றாலைகள் எந்த ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றப்படுகிறது காற்றாலைகளில் வந்து எந்த ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயக்காற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது இயக்காற்றல் மின் காற்றாலை நீங்களுக்கே தெரியும் காற்றாலை வந்து அதிகமாக அப்படி சுழல் சுழன்றுகிட்டே இருக்கும் அப்போ வேகமாக அடிக்கக்கூடிய காற்றடிக்கக்கூடிய பகுதிகளில் வேகமாக இயங்கும் அந்த காற்றாடி வந்து இயங்கும் அப்போ நமக்கும் வந்து மின்சாரம் கிடைக்குது ஸோ அதனால் இயக்க ஆற்றல் வந்து மின்னாற்றலாக மாற்றப்படுது அடுத்து வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மின்கலன் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய ஒரு கருவி தான் மின்கலன் பேட்டரி எதாவது அடுத்து சாவி மூடப்பட்டிருப்பின் அந்த சுற்றின் பெயர் என்ன மூடிய மின்சுற்று சாவி மூடப்பட்டிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சு ஆனில் இருக்கும் ஸ்விட்சு ஆனில் மூடி இருந்தால் தானே வந்து லைட் எரிய முடியும் கனெக்ஷன் எல்லாமே ஜாயிண்டாக இருந்தால் தானே லைட் வந்து ஒளிரும் ஸோ சாவி மூடப்பட்டிருக்கு அப்படின்னா மூடிய மின் சுற்று அதாவது சாவி மூடப்பட்டிருக்குனால் வேறு ஒன்றும் இல்லை சாவி ஆனில் இருக்குது ஆன்ல இருந்தது அப்படின்னா அது பேர் மூடிய மின் சுற்று அப்போ லைட்டு எரியும் அறுதி கடத்தி என்பது என்ன அறுதீர் கடத்தி அப்படிங்கிறது வந்து மின் கடத்தா பொருள்களை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிதீர் கடத்தி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார் என்னாட்டவர் மின் விளக்கை கண்டுபிடித்தவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஆனால் பல ஒரு கிராமத்துக்கும் சரி ஒரு சமுதாயத்துக்கும் சரி ஒரு பல வீடுகளில் விளக்குகள் வந்து மின் விளக்குகள் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அப்போ எல்லா மக்களுக்கும் உதவும் வகையில் அந்த மின் விளக்க கண்டுபிடிப்பு வந்து நமக்கு அர்ப்பணித்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்றைக்கும் அவரை ஞாபகம் வச்சு நம்ம வந்து போடுறோம் அவர் வந்து ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் அடுத்து மைக்கேல் ஃபாரடேயின் கண்டுபிடிப்புகள் யாவை அப்படின்னு பார்த்திங்கன்னா டைனமோ மின் மோட்டாரின் முன்மாதிரி மோட்டாரோட முன்மாதிரி இவரை வந்து மக்களின் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க மைக்கேல் ஃபாரடே யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களின் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து மூடிய மின்சுற்று என்பது என்ன ஆல்ரெடி நம்மளே சொல்லியிருக்கோம் மூடிய மின்சுற்றுனா சாவி மூடிய நிலையில் இருக்கும் அதாவது ஆண்டில் இருக்கும் அப்போ விளக்கு ஒளிரும் ஓகேங்களா அடுத்து வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்க இணைப்பு மின்சுற்று தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க தொடர் இணைப்பு ஏன் பயன்படுத்த மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர் இணைப்பில் எல்லாமே ஒரே கண்டினியூஸ் சர்க்கியூட்டாக இருக்கும் அந்த டைமில் நமக்கு வந்து ஒரு லைட் ஃபால்ட் ஆகிடுச்சு ஒரு லைட் வந்து எரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொடர் இணைப்பில் அனைத்து பல்புகளுமே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அந்த தொடர் இணைப்பு ஒரே கரண்ட்டு தான் அதில் பாஸ் ஆகுது ஸோ அந்த தொடர் இணைப்பில் வந்து ஒரு இடத்துல ஏதாவது ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த லைட்டுமே எரியாது ஸோ அதனால் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அதை பயன்படுத்த முடியாது வீட்டில் வந்து பக்க இணைப்பு முறைகள் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஃபால்ட் ஒரு இடத்துல வந்து எதாவது ஃபால்ட் அப்படின்னாலும் இன்னொரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் எரியும் ஸோ அதனால் பக்க இணைப்பு முறை தான் வீட்டில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அடுத்து மின்னோட்டத்தின் அளவை அளவிட பயன்படும் கருவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் மின்னோட்டத்தின் அளவை அளவிட பயன்படும் கருவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் அம்மீட்டரை எந்த இணைப்பில் இணைக்கணும் பக்க இணைப்பிலையா தொடர் இணைப்பிலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பில் தான் அம்மீட்டரை வந்து இணைப்பாங்க அடுத்து பொதுக்கரைப்பான் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர் ஏன் நீரை வந்து பொது கரைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பொருட்கள் நீரில் கரைஞ்சிடுது கரையக்கூடிய பொருட்கள் என்னென்னவோ அது எல்லாமே நீரில் வந்து கரைஞ்சிடுது ஸோ அதனால் நீரை வந்து ஒரு பொது கரைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதங்கமாதல் ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்துகிறோம் நேரடியாக அது வந்து வாயு நிலைக்கு மாறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எது அந்த நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதங்கமாதல் எடுத்துக்காட்டு கற்பூரம் கற்பூரம் என்ன பண்ணுது கெட்டியாக இருக்கும் அதை வந்து நம்ம வெப்பப்படுத்துகிறோம் ஹீட் பண்ணுறோம் அதை வந்து நம்ம எரி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தண்ணியாக மாறி போகுதா அது வாயுவாக மாதிரி என்ன பண்ணுவோம் நீர் அந்த ஹீட்டில் அது அப்படியே ஆகும் வாயுவாக மாறி போயிடும் ஸோ அதனால் என்ன ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது அது திரவமாகாமல் நேராக வாயு நிலைக்கு போணுச்சு அப்படின்னா அந்த நிகழ்வுக்கு பேர் பதங்கமாதல் எடுத்துக்காட்டு கற்பூரம் அடுத்து நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றும் நிகழ்வு எது அதாவது நீர் வந்து ஆவியாகி மேலே போணுச்சு அப்படின்னா அது ஆவியாகிறதுன்னு பேர் நமக்கு தெரியும் நீரை வந்து தண்ணியை வந்து ஹீட் பண்ணுறோம் அது ஆவியாகி நீராவியாக மேலே போகுது அப்படின்னா அது பேர் ஆவியாதல் அதே வந்து நீராவியாக நம்ம குளிர்விச்சு இப்போ நம்ம பூமி இப்போ பூமிக்கு எடுத்துக்கோங்க மழை வந்து இப்போ நீராவியாக வந்து மேகமாக இருக்குது அதை குளிர் அது குளிர் பட்டதனால தான் நமக்கு மழை வருது ஸோ அந்த மாதிரி குளிர்வித்து நீரா மாற்ற நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவி சுருங்குதல் அப்படின்னு பேர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது ரெண்டாம் பருவத்திற்கான அறிவியலில் இருக்க முதல் மூன்று பாடங்கள் அதாவது வெப்பம் மின்னியல் மற்றும் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களுக்கான கொஷின் ஆன்சர் பற்றி பார்த்தோம் இதே மாதிரி தொடர்ந்து டெஸ்ட்டு சீரியஸாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்கள் டெஸ்ட்டு போன கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா எங்களோட அச்சம் தவிர ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் வந்து வெளியிடுவாங்க அதுக்கான ஆன்சருக்கையும் இதே மாதிரி வீடியோவோ வெளியிடுவாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அச்சம் தவிர் ஷார்ட்கட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ